பல வருடங்கள் கழித்து இப்போ வந்து உங்க கூட அர்த்தங்க நடிச்சிருக்கீங்க, அதுவும் சாமியா இருக்காரு. அப்பயும் வந்து அப்பாவா முருகனுடைய பக்தனா நடிச்சிருக்காங்க. அதே போல அந்த படத்துடைய ஹீரோ வந்து நேத்து ரிலீஸ் ஆயிருக்க படம். ஆமா, யானை எப்படி இருக்கு உங்களுக்கு? உண்மையிலே இது ஒரு நல்ல கோயின்சிடென்ஸ். அந்த முதல் படத்துலேயும் ஒரு விபூதி அடித்து குங்குமம் வச்சு ஒரு முருக பக்தராக நடிச்சிருப்பேன். இதில் வந்து ஒரு கிராமத்தில் இருக்க சாமியார், அதனால் லியோனிக்கு இது மாதிரி கேரக்டராக கிடைக்கிறது உண்மையிலே ஒரு நல்லா இருக்காது. ஏன்னா வந்து ஒரு அது அந்த கேரக்டரில் வந்து ஒரு நல்ல செய்தியை சொல்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அதில் எனக்கு ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு இந்த இதில். காரணம், 21 ஆண்டுகள் ஒரு இடைவெளி விட்டு ஒரு புது படத்தில் நடித்தது ஒரு பெரிய என்கரேஜிங்காக இருந்துச்சு. ஒரு நல்ல டைரக்டர்கிட்ட நடித்த ஒரு ஹாப்பினஸ் அது வந்து எனக்கு இருந்துச்சு. தமிழ் பாடம் கழக தலைவராக இருக்கிறீங்க, அது இல்லாமல் வந்ததுக்கப்புறம் நிறைய இஷ்யூஸ்லாம் தூக்கியிருக்கீங்க. அது வந்து இப்போ சிதம்பரனாருடைய ஜாதி இருந்தாலும் அதை தூக்கியிருக்கீங்க. வெறும் பேரில் மட்டும் இருக்கக்கூடிய ஜாதியில் மட்டும் நிற்க இருக்கிறீங்க. ஏன் ஸ்கூலில் சேர்க்குற பசங்களுடைய அந்த சர்டிஃபிகேட்லேருந்து ஜாதியை தூக்க முடியும்? அது வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே வந்து ஜாதிக்கான இடஒதுக்கீடுலாம் இருக்கிறதுனால அதை வந்து அவங்கள கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால் அது வந்து இப்போ உடனடியாக நடக்க போகிறதில்ல. என்ன, காலப்போக்கில் மக்களுடைய அறிவியல் சிந்தனைகள் வளர வளர அது ஆட்டோமேட்டிக்காக சரியாக. பாஜகவுடைய தமிழக தலைவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, அவங்க தலைவர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து சின்ன மோடி ஆகணும்னா டெய்லி மக்களை போய் ஏழை மக்களை சந்திக்கணும், நேர்மையாக இருக்கணும், கடின உழைப்பு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சின்ன மோடியாக வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? அவர் எங்கள் தலைவர் செஞ்சிகிட்ருக்கிறதே திரும்ப ரிப்பீட் பண்ணியிருக்காரு. அவர் சின்ன மோடியாக வரணும்னு அவசியமே இல்லை. ஸ்டாலின் ஸ்டாலினாக இருக்கிறது தான் அவருக்கு அழகு. அதனால் வந்து ஒரு பிரதமருடைய சின்ன இது சின்ன மோடியாக இருக்கிறேன்னு அவருக்கு அவசியம் இல்லை. அவர் அவராக இருந்துட்டு போட்டோம், எங்கள் தலைவர் எங்கள் தலைவராக இருக்கிறார். அதான் வந்து ஏதாவது பேசணுங்கிறதுக்காகட்டே அவர் அப்படி பேசிகிட்டு இருக்காரு. அதனால் அது இது சினிமா சம்மந்தமான விஷயம். அதனால் இது வந்து நீங்கள் திமுக இருக்கிறதுனால கேட்டால், நேற்று தெலுங்கானா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் ஆய்வு கூட்டத்தில் செயற்குழு கூட்டத்தில் பேசியிருக்காங்க, குடும்ப ஆட்சி இனிமேல் நடக்க நடக்காது, எல்லாரையும் நாங்கள் தூக்கிடுவோம் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருடைய கட்சியில் இருக்கவங்களே அமித்ஷாவினுடைய மகன் மற்ற எல்லாருமே வந்து குடும்ப ஆட்சி தான் நடந்துகிட்ருக்கு. இது ஏதோ ஒரு ஃப்ரேஸை எப்பயுமே அந்த ஒரு 15 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கார்ல, அதை திருப்பி திருப்பி சொல்லி அதை வந்து மக்களை ஏமாற்றிட்டுருக்காரு. இந்த ஏமாற்று வேலை தொடர்ந்து நடக்காது. வடிவேலோட சீமான் வந்து ஒப்பிட்டு பேசியிருக்காரு ஸ்டாலின், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது நான் கேட்கல என்னான்ட்டு. கைப்பிள்ளையே அந்த அடிப்பட்ட கைப்பிள்ளையே எவ்வளோனா அடிவாங்கின கைப்பிள்ளை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு ஸ்டாலின் பற்றி ஒரு வார்த்தை விட்டுருக்காரு சீமான் அவர்கள். இல்லை, நான் அது கேட்கல, கேட்டிருந்தா அதுக்கு பதில் சொல்லு. இதுக்கப்புறம் படங்கள் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வாய்ப்புகள் நிறையா வந்திருக்கு. இப்போ கூட கேஜேஆர் ஸ்டுடியோஸில் ஆலம்பனான்னு ஒரு படம் நடிச்சிருக்கேன், அது சீக்கிரம் அதுவும் ரிலீஸ் ஆகும். இந்த படத்துடைய பேர் வித்தியாசமாக ரொம்ப நல்ல ஒரு எல்லோரும் வெறுக்கக்கூடிய ஒரு அனிமல், அந்த அனிமலுடைய பேரை இதுக்கு வச்சுருக்கிறது உண்மையிலே அந்த தயாரிப்பாளரையும் டைரக்டரையும் உண்மையிலே பாராட்டேன். அவர் ஒரு நல்ல ஒரு திரைப்படத்துக்கு இப்படி ஒரு முகம் இருந்தால் தான் சினிமாவுக்கு அப்படிங்கிறத பிரேக் பண்ணது அவர் தான். நல்ல ஒரு திறமைக்கும் முக அழகுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறத எடுத்துக்காட்டு அவர்கள்.